இல்லாத வாழ்க்கை எப்படி இருக்கும்? இந்த சந்தோஷத்தை இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒரு மனிதர் கூட தற்போது அனுபவிக்கிறது கிடையாது. கடல் இல்லாத வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு யாருக்குமே தெரியாது. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவரவர் தகுதிக்கு ஏற்ப அவரவருக்கு பார்த்தீங்கன்னா கடன் இருக்கத்தான் வந்து செய்யுது. நம்மளுடைய தகுதிக்கு ஏற்ப கடன் வாங்கிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஏதாவது ஒரு தேவைக்காக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து வந்துடுது. கடன் வந்து நம்மளுடைய நிம்மதியை வந்து கெடுக்கும், கடன் சந்தோஷத்தையும் கெடுக்கும், கடன் கஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு தெரிந்தும் அந்த தவறை நாம் செஞ்சுக்கிட்டு தான் வந்துட்டு இருக்கோம். ஏன்னா சில செலவுகளுக்கு கடன் வாங்குறத நம்மளால் தவிர்க்க முடியாமல் வந்து போயிடுது. என்ன செய்கிறது, இந்த கலியுகத்தில் கடன் இல்லாத வாழ்க்கையை வாழ முடியாது அப்படின்றது நம்மளுடைய விதி போல. இந்த கடன் தொல்லையிலிருந்து எப்படி தான் வெளியில் வருவது, கடனே வாங்காமல் எப்படி இருக்கிறது, கடனில்லாத வாழ்க்கை எப்படி வாழ்வது, அதை பற்றின ஆன்மீகம் சார்ந்த ஒரு எளிய பரிகாரத்தை இந்த பதிவில் எடுத்து சொல்லியிருக்கேன். அதனால் இந்த பதிவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க பதிவுக்குள்ள படலாம். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கொடுத்து வச்சுக்கிறீங்க. இந்த பதிவை முருகப்பெருமான வணங்கி நாம் ஆரம்பிக்கலாம். நீங்கள் தொழிலில் முன்னேறணும், உங்களுடைய வருமானம் வந்து அதிகரிக்கணும், உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை அனைத்தும் தீர, இழந்த செல்வங்களை எல்லாம் திரும்பவும் மீட்டெடுக்கிறதுக்கு திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய பாதங்களை பற்றிக்கிட்டாவே வந்து போதும், எல்லா பிரச்சனைகளுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தீர்வு வந்து கிடைச்சிடும். உங்களுக்கு தீராத பண கஷ்டம் இருக்குது, கஷ்டத்தோடு கஷ்டமாக கொஞ்சமாக கடன் வாங்கியாவது நேராக திருச்செந்தூர் போய் அந்த கடலில் வந்துட்டு நீராடி திருச்செந்தூர் முருகப்பெருமானை வணங்கி உங்களுடைய கஷ்டங்கள் வந்து தீரணும் அப்படின்னு மனதார வந்து பிரார்த்தனை செஞ்சுட்டு வாங்க. திருச்செந்தூர் மண்ணை மிதிச்சுட்டு வந்தாலே வந்து நம்மளுடைய கஷ்டங்கள் அனைத்தும் நம்மை விட்டு விலகிவிடும். மனிதராக பிறந்த ஒவ்வொருவரும் வாழ்நாளில் ஒரே ஒரு முறையாவது திருச்செந்தூர் முருகப்பெருமானை வந்து தரிசனம் செஞ்சிட்டோம் அப்படின்னா நமக்கு மோட்சம் கிட்டும் அப்படின்றது ஐதீகம். கடன் பிரச்சனை தீர்வதற்காக திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாட்டை நாம் எந்த முறையில் செய்யணும் அதை பற்றி இப்போ வந்து தெரிஞ்சுக்கலாம். கடன் தீர திருச்செந்தூர் முருகப்பெருமானை வந்து நாம் வழிபாடு வந்து செய்யணும். அது எப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 27 செவ்வாய்க்கிழமைகள் இந்த வழிபாட்டை வந்து நீங்கள் விடாமல் வந்து மேற்கொள்ளணும். வழிபாட்டுக்கு முக்கியமான பூ என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா செவ்வரளிப்பூ. அந்த பூக்களை வந்து வாங்கி உங்கள் கையாலேயே வந்து மாலை வந்து கட்டுங்க. அப்படி மாலை கட்டிட்டு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகனுக்கு அதை வந்து மாலையாக வந்து போடணும். இந்த பூஜைக்கு உங்கள் வீட்டு பூஜை அறையில் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய திருவுருவப்படம் வந்து கட்டாயமாக வந்துட்டு இருக்கணும். திருச்செந்தூர் முருகனுடைய திருவுருவப்படத்துக்கு இந்த செவ்வரளிப்பூ மாலை போட்டு ஒரு மண் அகல் விளக்கில் நெய் தீபம் ஏற்றி வைத்துட்டு ஓம் சரவண பவ இந்த மந்திரத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 108 முறை வந்து சொல்லி உங்களுடைய கடன் சுமை வந்து குறையணும் அப்படின்னு பிரார்த்தனை வந்து பண்ணுங்கள். இந்த வழிபாட்டை எந்த நேரத்தில் செய்யணும் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை காலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ளே இந்த வழிபாட்டை வந்து செய்வது அப்படின்றது சிறப்பான பலனை வந்து கொடுக்கும். ஏன் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை காலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ளே செவ்வாய் ஹோரை வந்துட்டு இருக்கும். அந்த செவ்வாய் ஹோரையில் நாம் இந்த வழிபாடு வந்து செய்கிறப்போ நம்ம கடன் அனைத்துமே வந்து தீரும் அப்படின்றது ஐதீகம். 27 செவ்வாய்க்கிழமைகளில் இடையில் ஒரு வாரம் கூட இந்த வழிபாட்டை வந்து நிறுத்தக்கூடாது. வீட்டு பெண்களால் இந்த வழிபாட்டை மேற்கொள்ள முடியல அப்படின்ற பட்சத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய மற்றவர்களை வச்சு இந்த பூஜையை வந்து பண்ணலாம். வேறு வழியில் வீட்டில் யாருமே இந்த பூஜை செய்ய சரிப்பட்டு வரமாட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் வீட்டு பெண்களுக்கு மாதவிடாய் வரக்கூடிய காலத்தில் அந்த வாரத்தை மட்டும் தவிர்த்துட்டு அடுத்த வாரத்திலிருந்து இந்த பூஜையை வந்து தொடர்ந்து நீங்கள் வந்து செய்யுங்க. 27 வாரம் பூஜை வந்து நிறைவடைஞ்சதுக்கு அப்புறமா நடக்கக்கூடிய அதிசயத்தை நீங்களே வந்து கண்கூடாக வந்து பார்ப்பீங்க. அந்த அளவுக்கு அதிசக்தி வாய்ந்த எளிய பரிகாரம் தான். ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 27 வாரம் தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை அந்த காலை நேரம் 6 மணியிலிருந்து 7 மணி செவ்வாய் ஹோரையில் நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை வந்து செஞ்சு முடிங்க. நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கப்பே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லதொரு மாற்றம் வந்துட்டு இருக்கும். சீக்கிரமே உங்களுக்கு அந்த முருகப்பெருமான் கடன் இல்லாத வாழ்க்கையை நிச்சயம் வந்து கொடுப்பார். இப்படி தொடர்ந்து நீங்கள் முருகப்பெருமான் திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய வழிபாட்டை வந்து மேற்கொள்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குடும்பத்தில் இழந்த சந்தோஷத்தை வந்து மீட்டெடுத்து நிறைவான வாழ்க்கை வந்து வாழ முடியும். முருகனுடைய பாதங்களை பற்றி கொண்ட எந்த ஒரு பக்தனுமே வந்து கைவிடப்பட்டது கிடையாது. அந்த அளவுக்கு நாம் கேட்கக்கூடிய அனைத்து விதமான வேண்டுதல்களையும் நிறைவேற்றி தரக்கூடிய கலியுகத்தின் கண்கண்ட தெய்வம் தான் முருகப்பெருமான். அந்த முருகப்பெருமான் அருளால் உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் வந்து தீர்ந்து, கடன் சுமை வந்து தீர்ந்து, நல்ல வருமானம் வந்து பெருகி உங்கள் குடும்பத்தோட வளமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு அந்த முருகப்பெருமானிட்ட நானும் வேண்டி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். அதனால் வரக்கூடிய புண்ணியம் அனைத்தும் உங்களுக்கே வந்து சேரும். இந்த பதிவை பற்றின கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது வந்து
சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.